வணக்கம் நண்பா. மாநகராட்சியில் தற்காலிக செவிலியர் பணிக்கு நாளை நேர்காணல். பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாதம் 11,000 ரூபாய் சம்பளம். விரிவான தகவலை வாங்க பார்க்கலாம். கோவை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள துணை சுகாதார நிலையங்களில் தற்காலிக செவிலியர் பணிக்கு சனிக்கிழமை ஜூலை 3 நேர்காணல் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, கோவை மாநகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள துணை சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக 20 செவிலியர்கள் நேர்காணல் மூலமாக நியமிக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு மாதம் ₹11,000 தொகுப்பூதியம் வழங்கப்படும். இதற்கு பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் என ஏதேனும் ஒரு படிப்பில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழு மத்தியில் அவசியம் பதிவு செய்திருத்தல் வேண்டும். தகுதியுடைய நபர்கள் டவுன்ஹாலில் உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் தங்களின் கல்வி சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்று, ஜாதிச் சான்று, ஆதார் அட்டை ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்களுடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சனிக்கிழமை ஜூலை 3 காலை 10 நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற செவிலியர்கள் பணி நியமனம், MRP சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.